ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓஎம்ஆர் சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் மதேஷ். பண்ணிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து வட்டி கிளாசஸ் வின் டர்பைன். நான் ஏன் வட்டி கிளாஸ் வின் டர்பைன் பண்ணேன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூட பொல்யூஷன் ஆகாது, இது வந்து வெள்ளம் கம்மியாக கூட, இதை வந்து நம்ம வந்து ரூஃப் ஸ்டப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இது வந்து பேர்ட்ஸ் எல்லாம் ஹார்ம் ஆகாது. இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி இருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும். இதோட ஒர்க்கிங் எப்படின்னா, விண்ட் வந்து பிளேட்ஸில் பட்டோர்னே அந்த சுத்தம் அது வந்து ஷாஃப்ட் எல்லாம் கனெக்ட் ஆகும். அந்த ஷாஃப்ட் ஸ்பின்னாகும் போது ஜென்ரேட்டர் ஒரு அயன் ராட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரேட்டரை சுற்றும் போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதோட அட்வான்டேஜஸ் ஹரிசாண்டல், இதுனா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்? ஒன்று ஹரிசாண்டல் வின் டர்பைன், ஒன்று வட்டி கிளாசஸ் வின் டர்பைன். நான் பண்ணிக்கிறது வந்து வட்டி கிளாசஸ் வின் டர்பைன். இது ரெண்டு இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இது வந்து விலை கம்மி, அது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கும். ஹரிசாண்டல் வின்பல் இது விலை ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து வெர்டிகல் ஆக்சஸ்க்கு வந்து கியர் பாக்ஸ் கீழே இருக்கும். எதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் கூட நம்ம கீழேருந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஹரிசாண்டல் வெண்மில் பார்த்தீங்கன்னா, அது வந்து கியர் பாக்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ அதாச்சும் கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வச்சால் மேலே ஏறுதான் போய் ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டில் காற்றுல சுற்றும் போது பேர்ட்ஸ் எல்லாம் ஹார்ம் ஆயிரும், ஆனால் இதில் ஹார்ம் ஆகாது. இதில் வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மோட்டார், இது வந்து அலுமினியம், இது வந்து 2 mm, இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுவில் வந்து 120 degrees. இந்த பிளேட்ஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறது 60 degrees கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இது வந்து 4 mm திக்னஸ். இது வந்து வெயிட் வந்து மொத்தம் 5 to 6 kg வரும். இது வந்து ஹரிசாண்டில் பார்த்தீங்கன்னா, காற்று வந்து எந்த சைடில் அடிக்குதோ அது திரும்பி தான் சுத்தம். ஆனால் வட்டிக்கில் பார்த்தீங்கன்னா, காற்று எந்த சைடு அடிச்சாலும் சுத்தம். இது என்ன மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ வோல்ட் வந்து சேவிக்கலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். இது வந்து 0 watts இப்போ ஒன்றுமே சுத்தமாக காட்டுது. இப்போ காற்று அடிச்சுன்னா இது இப்படி சுத்தம். ஸோ வந்து நம்ம வந்து 1 volt இல்லை 2.5 volts மேலே இது சேமிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்வெர்டர் வழியாக நம்ம வால்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது என்ன? 180 AH. அந்த இன்வெர்டர் வழியாக நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மாதேஷ், அக்னி பரீட்சைக்கு தயாராக இருக்கீங்களா? Your time starts now. மதேஷ், இது என்ன மாதிரி கைனெடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க? இந்த வின் கைனெடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சவங்க யாரும் தெரியுமா? அந்த பிரின்சிபல் யார் கண்டுபிடிச்சார் தெரியுமா? கீழே வச்சிருக்கல ஜெனரேட்டர், மோட்டர் தானே ஜெனரேட்டர், அதை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மைக்கேல் ஃபாரடே. கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு சொன்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இப்போ இது வந்து மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பெரிய வின் டர்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அது அப்புறம் தான் நிறைய எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணாரு. ஸோ காற்றுல சுற்றும் போது நிறைய எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். கியர் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? அது வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து காற்றுல சுற்றுச்சுன்னா அதை ஜென்ரேட்டரும் சுற்றுற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேகத்தை கொஞ்சம் அதிகமாக வேகம் கூட்டுறேன். இப்போ அப்படியே டைரெக்டாக மெஷர் பண்ணுறேன். அது வந்து 180, அப்புறம் ஒரு வந்து பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து நம்ம ஏஹெச்ங்கிறது என்ன? பேட்டரியில் ஏஹெச் ஒரு அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் சொல்ல முடியுமா? ஆம்பியர் அவர். டைமா மாதேஷோட இந்த இன்னோவேஷனை பற்றி நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். மாதேஷ், த விண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் நல்ல வித்தியாசமான அந்த ரொட்டேஷன் நல்லா யோசித்துருக்கீங்க, வாழ்த்து. என்னுடைய மார்க் 7. மாதேஷ், உங்களுடைய இந்த விண்ட் டர்பைன் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்குது. என்னுடைய மார்க்ஸ் 8. சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ரொம்ப சிறப்பான முறையில் செய்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் மின்வில் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுன்னு இருக்குது நம்மக்கிட்ட. அதே விட இது ஒரு சின்ன அளவில் எவ்வளோ தூரம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத இங்கே செய்முறையாக செய்து காட்டியிருக்கீங்க. அந்த சின்ன வயசில் இளம் விஞ்ஞானியாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய மதிப்பெண் 7. ப்ரொஃபஸர், நான் வந்து ஒரு யூனிட் இந்த மாதிரி வைக்க விரும்புகிறேன். இப்போ சோலார் பேனல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இந்த சைஸ் சோலார் பேனல் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு.
இதுக்கு எப்படி சொல்லலாம்? இதுக்கு வந்து ஒன்று பெரிய சர்ச் பண்ணலாம், நம்ம ரூஃப் டாப்லலாம் வைக்கலாம். இது வந்து எத்தனை லைட், எத்தனை ஃபேன்ஸ் இருக்கு? இது வந்து ஒரு லைட், அப்புறம் ஒரு மேக்ஸிமம் 2 லட்சம் சப்போர்ட் பண்ணலாம். 12 வாட்ஸ் பேட்ரி கூட ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அது இது வந்து 12 வாட்ஸ் மோட்டார்னால நம்ம வந்து ரூஃப் டாப்பில் வச்சா காற்று அடிக்கும். ஸோ நம்ம வந்து பேட்ரி கூட ரீசார்ஜ் பண்ணலாம். இதிலெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ப்ரொஃபஸர், உங்களுடைய கருத்து? ஆதேஷ், இந்த ஐடியா நல்லதாக இருக்குது. சுற்றினா வருவோம் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் காற்று அடிக்கணுமே, பல நேரங்களில் காற்று அடிக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ சில பேர் ட்ரெயினில் போகும்பொழுது, பஸ்ஸில் போகும்போது ஹைவேலெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஐடியாவில் அதே மாதிரி இது வேறு மாதிரி எங்கே காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சா எலக்ட்ரிசிட்டி உருவாகும். ஸோ எல்லார் வீட்லேயும் செய்வதற்கு அவ்வளோவா அது சாத்தியக்கூறு இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுதா? நிறைய வேகமாக காற்று அடித்தா தான் அதில் அதிக எலக்ட்ரிசிட்டி உருவாகும். அப்போ நம்ம வீட்டுக்கிட்டலாம் அந்த மாதிரி அதிகமாக காற்று அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஃபேனுக்கு கீழே வந்தால் ஃபேனுக்கே அதிகமாக எலக்ட்ரிசிட்டி போகுது. அதுலேருந்து கொஞ்சோண்டு எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். அது ஸ்கேவெஞ்சிங் தான், கொஞ்சம் கண்டு மாற்றணும். இன்னும் கொஞ்சம் அது எந்த முறையில் இதை பயன்படுத்தினா இதுக்கு அதிகமான விளைவு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். ப்ரொஃபஸர், இதே மாதிரி நான் ஒரு இது பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம அந்த இதுதான் ஆல்டர்னேட் எனர்ஜி மூலமாக ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்த சமயத்தில் அந்த விண்டு அது அந்த இதில் வந்து ஆல்டர்னேட் இதே தான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க மார்க்கெட் பண்ணது எங்கேன்னா கடல்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு. அங்கே வந்து காற்று நல்லாயிருக்கும், அங்கே வச்சு அவங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளேட்ஸ் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயே வந்து ஒரு சுழல் மாதிரி இருந்துச்சு. அந்த இது காற்றாலை அதுவும் அதே பிரின்சிபல் தான். கயத்தாறு அந்த மாதிரி இடத்துல வைக்கிறாங்க, ஏன்னா அங்கே 2 மவுண்டன்ஸ் அந்த நடுவில் ஒரு இடைவெளி, அதில் காற்றினுடைய வேகம் அதிகமாக கிடைக்கும். அப்போ அங்கே வச்சா உனக்கு நல்ல ஒரு எனர்ஜி ஜெனரேஷன். காற்று எங்கே அதிகமாக அடிக்குதோ இயற்கையாகவே நம்ம, ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் காற்று அடிக்கிறது வந்து பெரிய பெரிய வீடுகள் ஆகிடுச்சு, பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே, ஆனால் நம்ம பீச் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி யோசனை பண்ண, எந்த இடத்துல வச்சா அதில் அதிகமான விளைவு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எல்இடி பல்ப்லேருந்து முன்னேறி பல எல்இடி நிறைய வெளிச்சம் வர்றது மாதிரி, ஃபேன் ப்ரொஃபஸர் சொல்கிற மாதிரி ஃபேன்லாம் ஓடுறது மாதிரி என்ன பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவை அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறோம். சரியா? இந்த முயற்சியை பற்றி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஹாய் மகேஷ், உங்களோட மாடலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு எல்இடி லைட் மாதிரி நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுன்றது நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டை வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா நீ சொன்ன ஒரு வார்த்தை வந்து இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் படித்தேன், இனி புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதுதான் ரொம்ப முக்கியம். 100 வாங்குறவங்கெல்லாம் எல்லாம் பெரிய ஆளாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கான்செப்ட் யார் புரிஞ்சு படிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளாக வருவாங்க. ஸோ அந்த இதில் வந்து நீ பெரிய ஒரு சயின்டிஸ்டை வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மாதேஷோட டோட்டல் மார்க்ஸ் 22. ரொம்பவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7 அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that?
be the change you want to see. Back to ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ரீஷ்மா. ப்ராஜெக்ட் நேம் வந்து எனர்ஜி கெட்டிங் ஃப்ரம் சால்ட் வாட்டர். உப்பு தண்ணியிலேருந்து எப்படி மின்சாரத்தை கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். இதில் ஏன் நான் வந்து சி வாட்டரும் நான் மெயினாக எடுத்துருக்கேன். ஏன் சி வாட்டர் எடுத்தனா, எந்த ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கணுனாலும் அந்த இடத்துல வந்து அயோனிசேஷன் நடக்கணும். சி வாட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அயோனிசேஷன் நடந்துடும். ஏன்னா அதில் இருக்குது சோடியம் குளோரைடு. அது இருக்கனால அதில் வந்து அயோனிசேஷன் வந்து அதிகமாக வந்து நடந்துடும். அதனால் நமக்கு வந்து அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவோ தேவையில்லை. அதனால தான் நான் வந்து சி வாட்டர் எடுத்திருக்கேன். இதில் எப்படி வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃப்ரெஷ் வாட்டருக்கும் சி வாட்டருக்கும் பிஹெச் லெவல் வந்து மாறுபடும். ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கும், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணிக்கு. சி வாட்டருக்கு பார்த்திங்கன்னா 7.5 to 8.4 இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பிஹெச் ஷீட் வச்சு அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ஃப்ரெஷ் வாட்டர், நாம குடிக்கக்கூடிய தண்ணீர். சரிமா, இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது இந்த கலர்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி 6.5ல இருந்து 7.5 வரைக்கும் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு கலரும் மேட்ச். இப்போ சி வாட்டர் டெஸ்ட் பண்ணுங்க. கடல் தண்ணியில சோடியம் குளோரைடு இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அயோனைசேஷன் நடக்கும். அயனிகள் வந்து பிரிஞ்சு போகும். எப்படின்னா Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், பிரிஞ்சு போகுது. இதில் நான் வந்து ஒன்று கேத்தோடு யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனோடு யூஸ் பண்ணியிருக்கேன். கேத்தோடுக்காக காப்பரும் ஆனோடுக்காக அலுமினியமும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா, என்ஏ ப்ளஸ் வந்து ஆனோடு நோக்கி போகும், சிஎல் மைனஸ் வந்து கேத்தோட நோக்கி போகும். அப்படி போகும்போது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதுவும் வந்து அயனிசேஷன் அங்கேயும் நடக்கும். எப்படின்னா ஹெச் ப்ளஸ் சிஹெச் மைனஸாக பிரியும். இப்போது ரெண்டு மாலிகுல் தண்ணி எடுத்துக்கிட்டால் ரெண்டு மாலிகுல் ஹைட்ரஜனும் ஒரு மாலிகுல் ஆக்சிஜனும் கிடைக்குது. இப்படி பிரித்து நமக்கு வந்து கேஸாக கிடைச்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏன் ரெண்டு மாலிகுல் தண்ணி எடுத்துக்கிற ரெண்டு மாலிகுல் ஹைட்ரஜன் கிடைக்குது, ஆக்சிஜன் மட்டும் ஏன் ஒரு மாலிகுல் கிடைக்குது? ஏன்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ செலுத்துகிறோமோ அதே அளவு ஹைட்ரஜன் கிடைக்கும், ஆனால் ஆக்சிஜன் அதில் பாதி தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாலு மாலிகுல் தண்ணி எடுத்துட்டோம்னா நாலு மாலிகுல் ஹைட்ரஜன் கிடைக்கும், ஆனால் ஆக்சிஜன் அதில் பாதி, அதாவது ரெண்டு மாலிகுல் தான் கிடைக்கும். எப்பயுமே ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு பாதி தான் கிடைக்கும். இது கிடைச்சோடனே இந்த இடத்துல வந்து ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து ஹைட்ரஜனில் வந்து ஸ்டாபிலிட்டிக்காக நாலு எலக்ட்ரான்ஸை எடுத்துக்குது, இதுக்கு பேர் ரிடக்ஷன். அடுத்த ஆனோடில் இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா நாலு எலக்ட்ரான்ஸை வெளிவிடுது, அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து சைக்கிள் சிஸ்டமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ரிசல்ட்டில் என்ன கிடைக்குதுன்னா எனர்ஜி, அதாவது கரண்ட். அது நமக்கு வந்து கடல் தண்ணியிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து டிசி கரண்ட். இப்போ வந்து சில ஊரில் பார்த்திங்கன்னா கடல் இருக்காது, அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னொரு ஐடியா, ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து அதில் நம்மளே சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடல் தண்ணியிலேருந்து எப்படி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னு நம்ம இப்போ லைவ் டெமோவை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை ப்ராசஸ் வந்து இங்கே நடந்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் நாலு எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும், ஆக்சிஜன் நாலு எலக்ட்ரான்ஸாக வெளியேற்றும். இந்த சைக்கிள் சிஸ்டம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி
ஃபேன் ஓடுதுமா? இதிலிருந்து கரண்ட் கிடைக்குது, அதனால ஃபேன் ஓடுது. கரண்ட் வருதா அதுலருந்து? இப்போ சால்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்க. இதில் சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு வந்து 3 ஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து காப்பரும் அலுமினியமும் யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து காப்பரும் ஜிங்க்கும். ஜிங்க் ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா, காப்பரை விட வோல்ட் வந்து ஜிங்க் வந்து அதிகமாக தரும். காப்பர் வந்து 0.56 வோல்ட் தந்ததுன்னா ஜிங்க் வந்து 0.76 வோல்ட் நமக்கு தருது. சூப்பராக வருமா காத்து? இன்பட்டிங்க ஃபேனை சுத்தங்க. ஆ பாருங்க, இப்போ இதை விட இது வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுது. அதனால தான் நான் வந்து ஜிங்க் யூஸ் பண்ணேன். ட்ரையலுக்காக அலுமினியமும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து கம்மியாக கிடச்சிது, ஜிங்க் வந்து அதிகமாக கிடச்சிது. அக்னி பரிசோதனை தயாரா இருக்கீங்களா? Your time starts now. அயனைசேஷன் சொன்னலமா? அப்படினா என்ன சார்? அயனிகள் பிரியறது தான் அயனைசேஷன் சொல்றோம். இப்போ அந்த salt water எப்படி பிரிஞ்சது சார்? salt water குள்ள நான் கலந்தது வந்து உப்பு, அதுதான் சோடியம் குளோரைடு, அதுதான் இங்க இருக்கு. அதுல வந்து இருக்குது Na+ Cl- N. pH தான் என்ன? pH-னா பொட்டன்சியம் ஆஃப் ஹைட்ரஜன், அதோட ஃபுல் ஃபார்ம் pH. வாட்டருக்கு என்ன கெமிக்கல் ஃபார்முலா சொல்ல தெரியுமா? வாட்டருக்கு கெமிக்கல் ஃபார்முலா ஏதோ ஆக்சிஜன் ஹைட்ரஜனா இருக்குது. ஆமா சொன்னீங்களே சார், H2O. இதுல salt water என்னவா உபயோகப்படுது, அதுக்கு ஒரு பேர் உண்டு சார். இதுல salt bridge, எலக்ட்ரோலைட் bridge. இதுல 3 ஸ்பூன் யூஸ் பண்ணீங்களா சார்? தண்ணி salt போட்டீங்களா? 3 ஸ்பூனு 5 போட்டா என்ன ஆகும்? நிறைய வோல்டேஜ் வருமா? 5 அது நம்ம தண்ணியை தகுந்திருக்கு சார், எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோ. அதே மாதிரி காப்பர் பிளேட் யூஸ் பண்ணுறீங்களே, அதை சின்னதாக மெல்லிசாக கம்பியாக போட்டாலும் வருமா, இல்லை பிளேட்டாக போட தான் வருமா? டைம் ஆஃப். ரொம்பவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர்ற தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சல் இருந்து தொடர்ற தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃபுல் ஸ்விங். நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the new Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center odia international design syllabus mooliyama enak world class training kadachathu. Na ennudaiya vetri paadhaiye therndeduthuten. Thank you CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மோல் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க, ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா? Agni College of Technology, OMR, Chennai. வெல்கம் பேக் டு 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன மார்க்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துருவோம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ப்ராஜெக்ட் வந்து அமேசிங். என்னுடைய மார்க் 8. ஏய் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். சுரேஷ் பார், ப்ராஜெக்ட் ரொம்ப புதுமையாகவும் உங்களுடைய விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது.
7. கடல் தண்ணீரை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், ஏன்னா நிறைய கிடைக்கிறது இல்லையா. நம்ம நாட்டில் வந்து மூன்று பாகம் கடல் தண்ணீர், ஒரு பாகம் தான் நிலப்பாகம் பாகம். கடலால் சொல்லப்பட்டது தீபகற்ப நாடு நம்ம நாடு. இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறதுனால என்னுடைய மதிப்பெண் 7. வந்து இவ்வளோ சுலபமாக இருக்குன்னா இத்தனை நாள் மக்கள் ஏன் கடல் நீர்லேருந்து மின்சாரத்தை உபயோகிக்கிறதில்லை? இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஸ்கூல்லையே வந்து சொல்லித்தராங்க. உங்களுக்கு 7ஆம் கிளாஸ்லேயே தெரியும் போது பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு தெரியாமலையா இருக்கும் கடல் நீர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என்ன காரணம் இருக்கு? அதிகமாக வந்து முன்னாடி இருந்து தண்ணி இருக்கும்போது அதோடய இம்பியூரிட்டி குறையும். இந்த உள்ளெல்லாம் போய் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க, மேலாக எடுக்கும்போது அதோடய இம்பியூரிட்டி குறையும் கடல் தண்ணி. நீங்கள் வந்து இனிமேல் ஒர்க் பண்ணும்போது அதோடைய எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணணும். ஏற்கனவே மக்கள் வந்து தெரியும் அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், எந்த மாதிரி மெட்டீரியல் காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஸர். கிட்டத்தட்ட 1 வோல்ட் தான் இதுலேருந்து கிடைக்கும் சரியா, அதை விட ரொம்ப குறைவாக இருக்கும் சார். அது நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இல்லை, அதுக்கு மேலே அதில் கிடைக்காது. கெமிஸ்ட்ரியெலாம் அதை படிக்கணும், கெமிஸ்ட்ரி படித்தா அதுலேருந்து தெரியும் எவ்வளோ பொட்டன்ஷியல் கிடைக்கும் அப்படின்னு. அதை அதோட படித்ததில் வந்து 1 லிட்டருக்கு 2-3 வோல்ட் கிடைக்கும்னு படிச்சேன். நீ இந்த மல்டிமீட்டர்லாம் கொண்டதில்ல, அதை வச்சு மெஷர் பண்ணி காமிக்கலையே எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு, எவ்வளோ வோல்டேஜ் வருது பார்த்தீங்களா? எனக்கு இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, இதை வச்சு ஒரு எல்இடியை எரியாமல் வைக்கிறது எல்லாரும் பண்ணது அதுதான். ஆமாம், ஏதாவது கொஞ்சம் வோல்டேஜ் ஒரு உருளைக்கிழங்குல 2 எலக்ட்ரோட போட்டுட்டு அதில் எல்இடி வைப்பாங்க. இதில் நீ அது பண்ணாமல் ஏதோ ஒரு ஃபேனை காமிச்சப்பாரு, அதுக்காக பாராட்டு சரியா. ஸோ அதை வோல்டேஜை மெஷர் பண்ணி அப்புறம் இந்த எலக்ட்ரோடோட சைஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு எதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஆராய்ச்சி மூலமாக பார்க்கணும் பண்ணி அதுலேருந்து ஸ்டடி பண்ண. இப்போ நீங்கள் அலுமினியம் முதல்ல யூஸ் பண்ண, அடுத்தது ஜிங்க் யூஸ் பண்ண, அதே மாதிரி வேறு எதாவது யூஸ் பண்ணலாமா, அது அதிக வோல்டேஜ் வருமா, அதெல்லாம் பார்த்தாதான் அப்போ அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் விளங்க, அதை வச்சுட்டு நல்லா இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியும். வேறு எதாவது உருப்படியாக அதை உபயோகமாக எதாவது செய்ய முடியுமான்னு நம்ம உபயோகம் நினைத்து பார்க்க முடியும் சரியா. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தமிழ்நாட்டில் இந்த கடல் தண்ணீரை குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள் எங்கேயாவது செயல்படுத்தப்படுதாமா, அதை பற்றி ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், அது வந்து ஒரு மிஷின் மூலமாக இதை வந்து மினரல் வாட்டராக மாற்றி. இல்லை, அதெல்லாம் இல்லைம்மா. எந்த இடங்களில் இந்த மாதிரி ஒரு திட்டம் எங்கேயாவது செயல்படுத்தப்படுதா தமிழ்நாட்டில்? நெம்மேலி, ஆக்சுவலாக நெம்மேலின்னு சொல்லுவாங்க, வட நெம்மேலி நெம்மேலி அப்படின்னு சொல்லி ரெண்டு இடங்கள் இருக்குது. அதில் நெம்மேலியில் மீஞ்சூரில் இருக்குது, ராமநாதபுரத்தில் நரிப்பையூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது நரிப்பையூர்லையும் இதே மாதிரி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கு சரியா. ஓகே, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ரேஷ்மா. ஸோ ரொம்ப நல்லா கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோலிசிஸ்னா என்ன, அயனைசேஷன்னா என்ன, கேட்டையான்னா என்ன, கேத்தோட்னா என்ன அழகாக சொன்னேன். ஏன்னா இப்போ பெரிய கிளாஸ் போயிட்டா கூட பசங்க கிட்ட கேட்டையான் கேத்தோடு சார்ஜ் கிட்ட தப்பாக தான் சொல்லுவாங்க. இது வந்து அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஆங்கர் சொன்ன மாதிரி இது மின்சாரம் பண்ணுறதை விட இப்போ நமக்கு நீட் ஆஃப் த ஆர் வந்து தண்ணி தான் இல்லையா. ஸோ அதில் ஏதாவது நீ ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தேன்னா இன்னும் உன்னை நல்லா பாராட்டலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீ ஏதாவது பெரிய படைப்பாளியாக நீ வரணுன்ட்டு நமக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரீஷ்மாவோட டோட்டல் மார்க்ஸ் 22. நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கோம். 4 போட்டியாளர்களும் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கான விளக்கங்களை எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய டோட்டல் ஸ்கோர் முதலாவதா ஜெஃபி லாரன் ராஜ் 22, ஸ்வாதி 19, மாதேஷ் 22, ரீஷ்மா 22. ஸோ நாம அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடலாம். ஏழாம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை.